வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லக்கே டீ காபி சாப்பிட்டீங்களா? நிக்கே டீ காபி ரைட் ஓகே கூட வச்சிட்ட என்ன ஐக்கி இக்கி தோசை அப்பளம் வடை பாயசம் லட்டு ஏற்றாச்சை படரப்பு படரப்பு தோல் படரப்பு தோல் தோல் லட்டு பருப்பு தெரியுங்களா போட சொன்ன பாதாம் பருப்பு கூட வச்சிருக்கான் ஊற வச்சுட்டு சாப்பிடுறான். அதே தண்ணியா வேற தண்ணியா அதே தண்ணியா வேற தண்ணியா அதே தண்ணி போட கூடாது புது தண்ணி போடணும். என்னடா நீ சொதப்பி நீ அதாவது தண்ணி மாத்தப்ப குழவன் ஆயிடுச்சு பாரு தண்ணி வேற தண்ணி போடணும்னா ஒரு வாட்டி மாத்தப்ப தண்ணி வேற வேற போடணும் புரியுதா? கழுவிடும் சூரியகிட்ட தான் ஒரு சொதப்படும் போடணும். சரிங்க பாதாம் பருப்பு ஊற வச்சு சாப்பிட்றாங்க ஒரு வாட்டி போட தண்ணியில அதையே போட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ புது தண்ணி தான் ஊற்றணும்னா பழைய தண்ணி ஊற்றக்கூடாது. ஆக்சுவலாக பிளாஸ்டிக்கில் போடக்கூடாது, பிளாஸ்டிக்கில் போடக்கூடாது. சில்வர் இருக்குல்ல இது இருக்குல்ல இதில் தான் போனோம்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினொன்று இருக்கு. சரி இதை இதை யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் வேண்டாம், இதில் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸ்டீல் வேண்டாம், இந்த மீன் மூடி வேண்டாம். இந்த இதில் விட்டாக்கா வேணாம், இதில் ஊற்றி இந்த பேர் மூடி வச்சிருக்கேன். ஓகேவா? காலைல தோல் எடுத்துகிட்டு சாப்பிடும் அவன் தண்ணி எடுத்துட்டு கொட்டையை சாப்பிட்டு அதிலே தண்ணி ஊற்றி அதுலேயே மட்டும் போகிறான். தப்பு தப்பு சரி எப்பம் எப்பம் வாங்கிக்கா அப்புறம் சாமி மாலை எங்க ஃபேர்தா இருக்கு சாமி சாமிங்களா ஒன்னை தஞ்சிய தஞ்சிய தைய கடமை உன்னை கடமை உண்ண உணவும் நீரும் தினம் தந்த தெய்வமே என்றும் உமக்கே நாம் நன்றி சொல்லுவோம். ஓகே அரியடு எதனா வந்து டிஸ்டர்ப் ஆகுது, அது டவுட்டாக இருக்குது. சில சமயம் ரெக்கார்ட் ஸ்டாப் ஆகிடுது. ரைட் ஓகே. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில்? சனிக்கிழமை நம்ம வீட்டில் இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு ஒரு மாங்காய் போடாமல் ஒரு ஒரு குழம்பு. சரி ஓகே. வருகிற அஞ்சாந்தேதி காலையில் சேலத்துக்கு வரேன். உங்கள் ஊருக்கு நம்ம பிரதர் சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய பேர் இருக்காங்க சேலத்தில், உங்கள் ஊருக்கு வரேன். அந்த இடத்துல எந்த இடத்துல நம்ம சொல்ல நீங்கள் சேலத்திற்கு கா மதியம் ரெண்டு மணிக்கு வாங்கன்ற போல் நான் நினச்சேன். நைட்டு போகலான்னு பார்த்தேன், நம்மளை விட்டெல்லாம் போகிறது இல்லை, விட்டெல்லாம் போகிற மாதிரி இல்லை. இன்னைக்கு காலைல நைட் காலையிலமாக நைட்டுக்குள்ளே வந்துடணும். அது வர முடியுமா தெரியல. ஆ குளிப்பாட்டணும் இல்லை, அதான் முக்கியம். குளிக்கணும், சூரிய குளிப்பாட்டணும். அது வசம் நான் போகாமல் இருக்கணும். குளிப்பாட்டிட்டு சனிக்கிழமை இல்லை
ஞாயிறு, அதாவது அஞ்சாம் தேதி காலையில் ட்ரெயின் இல்லை, நம்மளுக்கு பஸ்ஸு தான். பஸ்ஸில் கம்மியாக திருச்சிக்கு போய் சேலம், சேலத்துக்கு போயிட்டு அங்கே ஈவினிங் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நைட்டு 11 மணிக்கு அங்கே ப்ரோக்ராம் முடியுது. 10 மணிக்கு 11 மணிக்கு பஸ் இருக்குமா சேலம் தெரியல, 11 மணி 12 மணிக்கு சேலம் சென்னை பஸ் இருக்குமா தெரியல, நாங்கள் இருக்கோ இல்லையோ. பிரீட் பஸ் மேட்ச் தேடி சென்னை காலையில் கிளாம்பாக்கத்துலேருந்து இறங்கிடுவேன். டூ எடுத்துன்னு போயிட்டு கிளாம்பாக்கத்தில் போட்டு கிளாம்பாக்கத்துலேருந்து சேலத்துக்கு போகலான்ற ஒரு ஐடியா. நம்மளுக்கு பஸ்ஸு தாங்க புட்டா, டக்கு 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 டக்குன்னு பஸ் இருக்குது. ட்ரெயினை டைமிங் நான் மிஸ் பண்ணுற டைம், அதுக்கோசரமே நம்மளெல்லாம் பஸ்ஸு தான் பிடிக்கும், சில பேர் ட்ரெயின் தான் பிடிக்கும். அப்புறம் வந்து இன்னைக்கு டைரக்டர் சுகன் அவர்கிட்ட பேசினேன், பிதான்ற படம் தமிழகமும் ஓடிக்கொண்டிருக்கலாம், பரவாயில்லாமல் ஓடு. யார் கூட போட்டி போட்டிருக்கு, ராயன், ராயன் கூட பிதா படம் போட்டு போட்டிருக்கு. அவர் வந்து மலை, நாங்கள் மடு. ஓகே, பிதா படம் போயிட்டுருக்குங்களா. அடுத்து பிதா படம் முடிஞ்ச அப்புறம் கலைஞர் நகர் சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, அந்த படம் செம்ம காமெடியாக இருக்குங்க, கேரண்டி. நானே கேரண்டி தருவேன், நான், விஜயகுமார், சிவாஜி அந்தோனி, வடிவேல் சேகர், அஜித் செந்தில், ரஜினி, முனிஷ், ஈரோடு, நாங்கள் எல்லாமே சேர்ந்து செம்ம கலடாக பண்ணியிருப்போம். படம் ஃபுல்லாக செம்ம காமெடியாக இருக்கும். அந்த படத்தோட கரு என்னன்னா, ஒரு நகர் நட்சத்திரங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, ஒரு ப்ரோக்ராம் எப்படி புக் பண்ணுறாங்க, அந்த ப்ரோக்ராமுக்கு நகர் நட்சத்திரம் போக விடாமல் எப்படி தடுக்கிறாங்க, அந்த நகர் நட்சத்திரம் தடுக்கிறதால அவங்களுக்கு என்ன கஷ்டம்லாம் ஏற்பட சொல்கிறது தான் இந்த ஒரு கான்செப்ட். அதில் நான் சொக்காலமாக உட்காந்து நான் படம் தச்சுட்டுவேன். ஆக்சுவலாக நான் இல்லை, நகர் கலைஞர் நிறைய பேர் அது மாதிரி இருக்கேன். கொரோனா டைம்லலாம் நகர் கலைஞர் வேலை தெரியாது, ஐடியில் ஒர்க் பண்ணவும் தப்பிச்சு நாங்கள் மற்றவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இல்லையா, அந்த மையப்படுத்தி இந்த படம் எடுத்திருக்காங்க. ஆனால் ஜாலியாக இருக்குங்க படம், நான் டைலாக் அடிச்சு விடுவேன், செம்ம டைலாக் கற்று கற்று நான் டைலாக் பேசுவேன். அப்போது அந்த பேர் மறந்துட்டாங்க, லவ் டுடே படத்தில் பிரதீப் ரங்கநாதன் கூட ஹீரோ கூட ஒருத்தர் குள்ளமா வழுக்க மட்டே இருப்பார், அவர் தான் அவர் கூட நான் படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவேன். பேர் மறந்துட்டேன், நல்ல பேர், நல்ல மனுஷன், நல்ல பேர், ஒரு காமெடி பண்ணுவார். பேர் மறந்துட்டேன், குக்கித்து கொம்மையில் கூட வாட்டி வந்தார் அவர். படம் ஃபுல்லாக செம்ம ஜாலியாக இருக்கும். என்னன்னா எப்படி 24 மணி நேரத்தில் எடுத்த படம், அதுவும் 24 மணி நேரத்தில் எடுத்த படம், 24 மணி நேரத்துக்குள்ள காய்மாய் கூட வச்சுட்டியா வெட்டி வந்துடுறேன். ஒய்ஃப் வராங்க, அண்ணி அண்ணி வராங்க, அண்ணி பேர் என்ன, பவன், அண்ணன் பேர் என்ன, என் பேர் என்ன, பாபு, ஃபுல்லாக சொல்லு, பாபு சோதே பாபு, அது சொல்லு, சோதே பாபு, உங்களுக்கு திரும்ப என் பேர் சொல்லு, சோதே பாபு, நான் சோச்சே பாபு, சுரேஷ் பாபு. சரி கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு, சாப்பிட்றோம் சொல்லு, வெயிட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சாப்பிட்டு வந்துடுறேன் ஒரு நிமிஷம். கேமரா, கேமரா, அந்த கேமரா அங்கே இருக்கு இல்லையா, சவுண்ட் அழுக சவுண்ட் அழுகிரி, இது இங்கே இருக்கிறதால சூரியன் என்ன பண்ணுறாலும் அழகாக பார்த்துடுது. ஓகே, குட் நைட், குட் நைட். நல்லா பார்க்கணும், குட் நைட், குட் நைட்.